हारीतनामा तापसकुमारः सनत्कुमारैव सर्वविद्या अवदातचेताः तदेव कमलसरः सिष्णासुः உபாகமத் அந்த தாமரை குளம் எந்த இடத்துல இந்த வைஷம்பாயனன் வந்து தவிச்சின்னு இருக்கோ அந்த குளத்துக்கு போய் தண்ணியை குடிக்கணும்னுட்டு அந்த தாமரை குளத்திற்கு இந்த ஹாரிதன்னுங்கிற பெயரை உடைய ஒரு தாபசகுமாரன் ஜாபாலி மகர்ஷியோட புள்ள அந்த குளத்துக்கு வரான். எதுக்காக? குளிக்கிறதுக்காக. ரைட்டா? பிராயேன ஆகரண அகாரண அகாரண மித்ராணி அதிகருண ஆர்திராணி ச சதா கலு பவந்தி சதாம் சேதாம்சி. இதை இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க. பிராயேண அகாரண மித்ராணி அதி கருண ஆர்திரீணி ச சதா பவந்தி சதாம் சேதாம்சி. சதாம் சேதாம்சி, நல்லவர்களுடைய மனசுங்கிறது ஒரு காரணமில்லாத ஒரு கருணையோடையும் காரணமில்லாத ஒரு மைத்ரி, ஒரு நட்புங்கிறது அவள்கிட்ட இருக்குமோ இல்லையோ, பொதுவாகவே அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஏதோ வழியில் போகிறேன், நான் ஏதோ ஒரு சின்ன பறவை, கண்ணில் கூட பார்க்க முடியாத எங்கேயோ தவிச்சுன்னு இருக்கேன், என்னை தூக்கிண்டு எனக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்குறான், அது எங்கிட்டக்க ஆறுதலாக பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பிக்கிறார். ரைட்? தட் இஸ் ஹீஸ் பீங் ரெஸ்கியூட் பை ஹாரிதாங்கிறதுக்காக இந்த ஒரு ஒரு சென்டென்ஸை. பிராயேண பொதுவாக அகாரண மித்ராணி, காரணமில்லாத நட்பை உடையவர்களாகவும் ஆர் நண்பர்களாக அதிகருண ஆர்திராணி, ரொம்ப ஒரு கருணை தயையினால் அப்படியே ஈரமாக ஆர்திரமாக ஈரமாக இருக்கக்கூடிய தாக சதாம் சேதாம்சி, நல்லவர்களுடைய மனதானது பவந்தி கலு, இருக்கும் இல்லையா பொதுவாகவே அப்படிங்க. ஏன்னா எதாக தக மாம் தது அவஸ்தம் அவஸ்தம் ஆலோக்கிய சமுபஜாத சமுபஜாத சமுபஜாத்ததயஹ சமீபவர்த்தினி சமீபவர்த்தி சமீபவர்த்தினம் ரிஷிகுமாரகம் ரிஷிகுமாரகம் அன்யதமம் அப்ரவீத். யதஹ, ஏன்னா எதுக்காக இப்படி சொல்கிறான் அகாரண மித்ராணி அதிகருணா ஆர்திராணி சதாம் சேதாம் சீனு எதுக்கு சொல்கிறார் அந்த வைஷம்பாயனன்னா, சஹா மாம் அந்த ஹாரீதன்னுங்கிற அந்த தாபசகுமாரன் மாம் என்னை ததவஸ்தம் ஆலோக்கிய, ததவஸ்தம்ங்கிறச்சு அந்த முந்தின பேராகிராஃபை பார்க்கணும், ரெண்டு பேர முன்னாடி அவதீரியச்ச தேனங்கிறதுலேருந்து அந்த ஒரு தன்னுடைய தவிப்பை காமிச்சதோ இல்லையோ, இல்லை இல்லை அந்த அஜாத பக்ஷத்தையாங்கிற இடத்துல அந்த பறவையினுடைய தவிப்பு இருக்கும், கண்டினியூஸாக அப்படியே விழுந்து புரண்டு அப்படின்னு, அது அதுதான் இங்கே வந்து அது ஃபுல்லாக இங்கே எடுத்துக்கணும். தது அவஸ்தம், அந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய என்னை பார்த்துவிட்டு ஆலோக்கிய சமுபஜாத தயா, ஒரு தயவு ஏற்பட்டவனாக சமீபவர்த்தினம் ரிஷிகுமாரகம், பக்கத்தில் இதான் பல ரிஷிகுமாரர்கள் கூட ஃபாலோ பண்ணின்னு வந்தா இல்லையா, அதில் ஒருத்தனை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷிகுமாரகனை பார்த்து அந்யதமம் ரிஷிகுமாரகம் அப்ரவீத், அங்கே இருக்கக்கூடியதில் ஒருத்தனிடத்தில் பேசினார். யாரு? அந்த ஹாரிதன். அயம் கதமபி சுக சிசு சிசுஹு சஞ்சாத அசஞ்சாத பக்ஷபுடஹ சஞ்சாத பக்ஷபுட ஏவ தரு சிகரத் அஸ்மாத் பரிச்சுதஹ. அயம் இந்த சுக சிசுஹு, இந்த கிளிப்புள்ள கதமபி எப்படியோ இந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துருத்து பத்தியா, ஏன்னா அசஞ்சாத பக்ஷபுடஹ ஏவ அந்த ரக்க, இவாளுக்கு அந்த வேடர்கள்லாம் வந்த கதை தெரியாதோ இல்லையோ, அதனால அவன் சொல்றது என்ன, ரக்கைகள் பிறக்காததுனால அசஞ்சாத பக்ஷபுட ரக்க வரிசை இல்லாததுனால முளைக்காததுனால அஸ்மாத்து தருஷிகராது இந்த மலையினுடைய உச்சி இந்த மரத்தினுடைய உச்சியிலிருந்து கதமபி பரிச்சுதா எப்படியோ கீழே நழுவி விழுந்துருத்து, அல்லது சேனமுக பரிபிரஷ்டேன வா அனேன பவிதவ்யம், இல்லைன்னா சேனன்னா கழுகு, இல்லைன்னா ஒரு கழுகு ஒருவேளை அதை தூக்கி அதனுடைய வாயிலிருந்து அப்படியே கீழே விழுந்திருக்குமோ என்னமோ அப்படிங்கிறான். சேன முக கழுகுனுடைய ஒரு வாயிலிருந்து பரிபிரஷ்டேனவா அனேன பவிதவ்யம், அது வந்து பாசிவ் வாய்ஸ், இவனால் கழுகு வாயிலிருந்து விழப்பட்டவனாக இருக்க வேண்டும்.
अतिदवीयस्तया अतिदवीयस्तया प्रपातस्य अल्प आवेश अवशेष सॉरी अल्प अवशेष जीवित अयम् आमीलितल आमीलित लोचनः आमिलित लोचनः मुहुर्मुहुः मुखेन पतति तथा हि अतिदवीयस्तया प्रपातस्य प्रपातस्य வீழ்ச்சியினுடைய ஒரு அதிதவீயஸ்தையா ரொம்ப தூரத்தனத்தினால் அப்படின்னா நான் ரொம்ப தூரக்கேந்து கீழே விழுந்ததுனால அதுக்கு வந்து பாக்கி இருக்கிற கொஞ்சோண்டு ஊசிற கையில வச்சுண்டு அப்படியே கண்ணை மூடிண்டு திருப்பி திருப்பி அது முகத்துல போய் விழருது மூஞ்சியில ஏன்னா மேலேருந்து ரொம்ப தூரக்கேந்து கீழே விழுந்ததுனால அதால சரியா நடக்க முடியல கண்ணை வேற மூடிண்டு அது அப்படியே ஹீஸ் ஃபாலிங் ஃபேஸ் டவுன் அப்படிங்கிறது ஸோ அப்போ பிரபாதஸ்ய விழுந்ததுனுடைய அதிதவியஸ்தையா ரொம்ப தூரக்கேர்ந்து ரொம்ப தூரமானதுனால அல்ப அவசேஷ ஜீவிதா மிக குறைவான ஒரு உயிர் பாக்கி அவசேஷா பாக்கி இருப்பதினால் அயம் இந்த கிளிப்பிள்ளை ஆமீலித லோச்சனஹா கண்களை மூடிக்கொண்டவனாக முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் முகேன பதத்தி மூக்கு அந்த பீக்குனால அது அப்படியே கீழே விழருது முகுர்முகு அதி உல்பனம் ஸ்ரவிசிதி ஸ்வசிதி முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் அத்யுல்பணம் உல்பணம்னா ஸ்புட்டம் ரொம்ப வெளிப்படையாக ஸ்வசித்தி சுவாசம் எடுக்கிறது நம்ம வந்து சாதாரணமாக சுவாசம் பண்ணுறதுங்கிறது யாருக்கும் பெருசாக தெரிய போகிறது இல்லை விரலை கிட்ட வச்சாதானே தெரிய போகிறது அப்போ இந்த கிளிகளுக்கெல்லாமும் வந்து அது மூச்சு வாங்கிறச்சே தான் அது வந்து அப்படியே பெருசாக தெரியும் ஒன்லி வென் இட் இஸ் டயர்டு அதுதான் இங்கே உல்பணம்னா ஸ்புட்டம்னு அர்த்தம் நல்ல வெளிப்படையாக ஸ்வசித்தி மூச்சு விடுறது திருப்பி திருப்பி வாய அப்படியே திறக்கிறது மூக்குனால அதால வந்து மூச்சு விட முடியலன்னு உடனே வாய திறந்து மூச்சு விடுறது தலைய தூக்கி பிடிச்சுக்கிறதுக்கு கூட முடியல அதால கழுத்து அப்படியே இட் இஸ் லாலிங் டு ஒன் சைடு அப்படின்னு பாத்திரியுமோ இல்லையோ அந்த மாதிரி அந்த அந்த தலை வந்து நிக்கலங்கிறான் சிரோதராம் கழுத்தை தாரயித்தும் தரிப்பதற்கு ந சக்னோதி முடிவில் முடியவில்லை அதேஹி சரி வா யாவத் ஏவ அயம் துபிஹி ந வியுஜ்யதே தாவத் ஏவ கிரஹானேமம் கிரஹான இமம் ததேஹி சரி நீ வா இவனுக்கு உயிர் போகிறதுக்குள்ள அவனை தூக்கிப்புடலாம் நம்ம அப்படிங்கிற யாவதேவ அயம் எந்த சமயத்துக்குள்ள இந்த கிளிப்புள்ள அசுபிகி உயிரிடம் உயிருடன் கூட ந வியுஜ்யதே பிரிந்ததாக இல்லையோ அதற்குள் நம்ம வந்து போய் அதை பிடிச்சுடலாம் தாவதேவ கிரகான இமம் இந்த பிள்ளைய நீ வந்து தூக்கிக்கோ கிளிய தூக்கிக்கோ அதோட உயிர் போகிறதுக்கு முன்னாடி அதை தூக்கின்றோம் வா அவதாரைய சரீல சமீபம் இதி அபிதாய தேன மாம் சரஸ்தீரம் அநாயயத் அவதாரைய சலீல சமீபம் அதை தூக்கி கொண்டு போய் அந்த ஜலத்துக்கிட்டக்க அதை இறக்கு அப்படிங்கிறார் சலீல சமீபம் ஜலத்துக்கிட்டக்க அவதாரைய அதை இறக்கு ஏன்னா அதுக்கு ஜலம் உணமோல் அவ்வளவு தாகமாக இருக்கு அதனால இதி அபிதாய இவ்வாறு கூறிவிட்டு தேன அந்த இது வந்து தேனங்கிறச்ச ஹாரிதன்னாலன்னு இல்லையே ரிஷிகுமாரன தானே தூக்குங்கிறான் அபிதாய இன்று இவ்வாறு அவனிடம் கூறிவிட்டு தேனங்கிறது வந்து இதுக்கு தானே போனோம் ஹரிதனுக்கு தான் ஹாரிதனே வா நம்ம தான் தூக்கிக்கலாம் தான் இருக்கணும் இல்லையா இல்ல அந்த பக்கத்துல இருக்கிற ரிஷிகுமாரன் தூக்கின்னு வந்திருப்பான் இவன் ஹாரிதன் தன் கையில எடுத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அதனால தேன ஹாரி தேன மாம் என்னை சரஸ்தீரம் அந்த தடாகத்தினுடைய இதுக்கு கரைக்கு அநாயத்து அழைத்து கொண்டு வந்தான் இல்லையா என்னை அழைத்து கொண்டு வந்தான் ஆமா அந்த இடத்துல தேனை நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த ஃப்ரெண்டுக்கு தான் போகும் அழைத்து போகும்படி செய்தான் அழைத்து போகும்படி செய்தான்னு வரும் ஸோ அநாயத்துங்கிறச்சு அந்த காசல் ஃபார்ம் நிஜந்தம் வர்றதுனால அந்த தேனங்கிறது முனிகுமாரனா தான் இருக்கணும் நாட் ஹாரிதன் ஸோ முனிகுமாரனால் என்னை அழைத்து வர செய்யப்பட்டான் இல்லையா
அப்ப அழைத்தவரை செய்யப்பட்டான்னா கூட இட் கேன் கோ டு ஹரிதன் ஆல்சோ. இல்ல, அந்த அந்த ரிஷிகுமாரன் மூலியமாக என்னை அழைத்து வரும்படியாக செய்தான். சோ சஹா ஹாரிதா தேன ரிஷிகுமாரேண ஆர் ரிஷிகுமார துவாரா மாம் அந்த கிளியை அநாயயது அப்படின்னு பிராபயது. வருதா? ஸோ தேனங்கிறது ரிஷிகுமாரன் தான். இல்லைன்னா எதுக்கு அந்த ரிஷிகுமாரனை பார்த்து நீ வந்து ஐஷின் வாய்த அப்படிங்கிறானோ இல்லையோ. உபசிருத்திய ச ஜல சமீபம் ஆதாய ஸ்வயம் மாம் முக்த பிரயத்னம் பிரயத்னம் தான் உத்தானித முகம் உத்தானித முகம் அங்குல்யா கதிச்சித் சலில பிந்தூன் அபாயயத். உபசிருத்திய அந்த ரிஷிகுமாரன் கையில வச்சுட்டு இருக்கா, இவர் இந்த ஹாரிதன் வந்து கிட்டக்க நெருங்கி ஜல சமீபம் மாம் ஆதாய என்னை அந்த ஜலசமீபத்து கிட்டக்க ஐஷன் வந்து ஸ்வயம் தானாகவே முக்த பிரயத்னம் உத்தானித முகம் அதாவது அந்த இது வந்து முக்த பிரயத்னம் உத்தானித முகம் ரெண்டுமே வந்து மாம் அப்படின்னு அந்த கிளிப்புள்ளைக்கு அட்ஜெக்டிவா போறது சரியா. பிரயத்னத்தை விட்டுட்டு தானே ஸ்வயமா ஒரு எஃபர்ட் எடுக்கணுங்கிறத விட்டுட்டு உத்தானித முகம் மேலே தூக்கப்பட்ட முகத்தை உடையதாக. ஸோ அவனே வந்து தலையை தூக்கினான், ஒரு ஒரு குமாரன் அந்த அந்த கிளியோட தலையை தூக்கினான். இவன் ஹாரிதன் ஸ்வயம் தானாகவே அங்குல்யா ஒரு விரல்னால கதிச்சித்து சில சலில பிந்துன்னு அபாயது ஜல பிந்துக்களை வந்து எனக்கு குடிக்கும்படியாக செய்தான். அதுவும் வந்து பிபதிக்கு பாயத்தி நிஜந்தம் அது. ஸோ அபாயத்துங்கிறது அதனுடைய லங்லகாரம். புரியுறதா? அது ஜல சமீபம் உபசிருத்திய அந்த தடாகத்துக்கு பக்கத்துல போய் மாம் முக்த பிரயத்னம் உத்தானித முகம் மாம் ஆதாய ஸ்வயமா பிரயத்னத்தை விட்டவனாக உத்தானித முகம் மேலே தூக்கப்பட்ட முகத்தை உடையவனான மாம் என்னை ஸ்வயம் தானாகவே அங்குல்யா தன்னுடைய விரலினால் கதிச்சித்து அந்த ஸ்வயம்ங்கிறது ஹாரிதனுக்கு அவனே ஸ்வயமாக கதிச்சுட்டு சில சலில பிந்துன்னு அபாயத்து எனக்கு கொடுக்கும்படியாக செய்தான். அம்பக க்ஷோத கிருதசேகம் ச சம் உபஜாத நவீன பிராணம் உபதட பிரரூடஸ்ய நளினி பலாஷஸ்ய ஜல சிசிராயாம் சாயாயாம் நிதாய சமுச்சிதம் அகரோத் எனக்கு வந்து சில பிந்துக்களை கொடுத்துட்டு என்னை வந்து ஒரு ஒரு தாமரை இலையில அந்த ஜலத்தினால குளுமையா இருக்கக்கூடிய அந்த நிழல்ல என்னை வச்சுட்டு தன்னுடைய ஸ்நான விதியை முடிச்சுண்டார் அந்த ஹாரிதன். சோ அம்பக்ஷோத அம்பகா க்ஷோத ஜலத்தினுடைய பிந்து அதனால் கிருத சேகம் ஒரு நினைச்சுட்டு செய்யப்பட்ட நினைத்தலை உடையவன். ஓகேயா? அந்த எண்ணெய் அப்படின்னுட்டும் அந்த இதுக்கு போகிறது, சுகசாவகம்க்கு தான் போகிறது. ஓகே. சமுபஜாத நவீன பிராணம் உபதட பிரரூடஸ்ய சாயாயாம் நிதாய அது தன்னை பத்தி தான் சொல்றது. ஸோ அந்த அம்பக்ஷோத கிருதசேகம் ஜலபிந்துவினால செய்யப்பட்ட நினைத்தலை உடையவர், அதாவது தாகம் தணிஞ்சு போயிடுத்து அப்போ அந்த ஜலபிந்துவினால. சமுபஜாத நவீன பிராணம் புதுசாக உயிர் பிச்சு வந்திருக்குது, உயிர் புதுசாக ஏற்பட்ட என்னை தடத்துக்கு பக்கத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய பிரரூடஸ்ய வளர்ந்திருக்கக்கூடிய நளினி பலாசஸ்ய தாமரை கொடியினுடைய பலாசஸ்ய இலை அந்த இலையினுடைய ஜல சிசிர சாயாயாம் தாமரை கொடியோட இலை இலை நல்ல பெருசா இருக்கும். அந்த அகலமான தாமரை கொடியினுடைய இலைக்கு அடியில ஜல சிசிராயாம் ஜலத்தினால குளுமையாக இருக்கக்கூடிய சாயாயாம் நிழலில் நிதாய வைத்துவிட்டு யார அந்த கிளிப்பிள்ளைய அந்த கிளிப்பிள்ளைக்கு முதல்ல ஜலத்தை கொடுத்து அதுக்கு புதுசாக உயிர் வந்ததுக்கு அப்புறம் அங்க அந்த அந்த கரையிலேயே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு தாமரை கொடியினுடைய இலை அங்க இருக்கு, அந்த இலையினுடைய சாயையில என்ன வச்சுட்டோ சமுபச்சித சாரி சமுச்சிதம் ஸ்நான விதிம் அகரோத்
சமுச்சிதம், நன்கு என்ன உச்சிதமோ அதுபடி யதா உச்சிதம் அர்த்தம். என்ன ஸ்நான விதியானது முறையானது செய்யப்பட வேண்டுமோ அந்த முறையை அகரோத்து செய்தார், குடிச்சான் அர்த்தம். அபிஷேக அவசானே ச பிரதி பிரதி அக்ர பக்னைஹி உன்முக ரக்த அரவிந்தைஹி பகவதே சவித்ரே தத்வா அர்த்தம் உதாதிஷ்டத். அர்க்கம் உதாதிஷ்டத், அர்க்கம் உதாதிஷ்டத். உன்முகா, நன்ன சூரியனை நோக்கி எதிர்பார்த்து எதிர்நோக்கி பார்த்து கொண்டு ஸ்நானத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சூரியனை பார்த்துண்டு அங்கே அங்கே புதுசாக முளைச்சிருந்த அந்த ஒரு நல்ல செவப்பு தாமரை இருந்தது, அந்த தாமரை எல்லாத்தையும் அப்படியே அப்போ புதுசாக உடைச்சி அப்படியே சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்தாருன்னு அர்த்தம். அபிஷேக அவசானே, அபிஷேகம் முடிந்த பிறகு அப்படின்னா குளிச்சதுக்கு அப்புறம், பிரத்யக்ர பக்னைஹி அப்போ பிரத்யக்ரம்ங்கிறச்சு நவம் புதுஷான்னு அர்த்தம், அப்போ உடச்சு ஃப்ரெஷ்ஷாக ஏற்கனவே உடச்சுன்னு வந்து கையில் வச்சு ஒரு மணி நேரம் கழித்து கொடுக்கறது இல்லை, அங்கேயே உடச்சு பிரத்யக்ர பக்னைஹி புதுஷாக உடைத்த ரத்த அரவிந்தைஹி சிவப்பு தாமரைகளால் உன்முகஹா சன்னு எதிர்நோக்கி பார்த்து கொண்டவனாக, யார சூரியனை, ரைட். ஸோ உன்முகஹா சன்னு எதிர்நோக்கி பார்த்து கொண்டவனாக பகவதே சவித்ரே சூரியனுக்கு அர்க்கம் தத்வா அர்க்கியத்தை கொடுத்துட்டு உததிஷ்டத்து எழுந்துண்டான், அந்த ஜலத்திலேருந்து எழுந்துண்டான். அர்க்கியம்ங்கிறது இங்கே பூஜா, சூரியனுக்கு பூஜை பண்ணணும், ரைட். அங்கே இருக்கக்கூடிய தாமரை இலை இப்போ இதனால தாமரைகள்னால அவன் பூஜை பண்ணான். அகிரஹீத தியௌத தவள வல்கலஹ ச மாம் கிரஹீத்வா தபோவன அபிமுகம் சனைஹி அகச்சத். இது ஸ்நானத்துக்கு அப்புறம் புதுஷா தோச்ச வல்கலத்தை அவன் போட்டுண்டான், நல்ல வெள்ளையா இருக்கக்கூடிய வல்கலத்தை போட்டுட்டு என்ன ஐஷண்டு தபோவனத்துக்கு நோக்கி சென்றான். ஸோ ஆக்ரஹீத, ஸ்நானம் முடிஞ்சு ஏத்து கொண்ட ஆர் போட்டுக்கொண்டன்னு அர்த்தம், தரிச்சுன் இருக்கக்கூடிய தௌத தவள, தௌத துவைக்கப்பட்ட தவள வெள்ளையான ஆர் ஸ்வச்சம், தவளம்ங்கிறச்சு வெள்ளையா வல்கலம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் இங்கே வந்து தவளங்கிறச்சு ஸ்வச்சன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், நல்ல தோச்சு நிர்மலமாக இருக்கக்கூடிய வல்கலம் வல்கலகா அந்த மரவுரியை தரித்தவனாக மாம் கிரகித்வா என்னை அழைத்து கொண்டு தபோவன அபிமுகம் தபோவனத்தை நோக்கி ஆசிரமத்தை நோக்கி சனைஹி அகச்சத்து மெதுவாக சென்றான். அனதி தூரம் இவ கத்வா திஹி திஹி சதா சந்நிஹித குசும ஃபலைஹி தாரக ஆவர்ஷம் இவ அதர்ம விநாச அதர்ம விநாச பிசுனம் குசும நிகரம் சுக நிகரம் அனில சலித சலித்தம் அனவரதம் அதி தவளம் உத்ஸ்ருஜத்பிஹி காணனைஹி உபகூடம். இது எங்க போய் முடியறதுன்னா அடுத்த பேஜ்ல, அதி ரமணீயம் அபரமிவ பிரம்மலோகம் ஆசிரமம் அபஷ்யம், அங்க போய் அன்வைக்கணும், எல்லாமே த்விதியா விபக்தியில இருக்கிறது. ஸோ இந்த உபகூடம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆசிரமத்துக்கு போகிறது, ஜாபாலியினுடைய ஆசிரமத்துக்கு போறா, அதுதானே தபோவன அபிமுகம் சனைஹி அகச்சத்து. இது போகிறச்சேயே அங்கேருந்து பார்த்துட்டு வருது, அங்கே இருக்கக்கூடிய சைடில் அங்கே நிறைய காட்டு மரங்கள்லாம் இருக்குது, அந்த மரங்களில் எப்போ பார்த்தாலும் புஷ்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அனவரதமாக இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போன உடனே அங்கே வந்து அந்த ஹோம அக்னியினுடைய தூம லேக்காவை பார்க்கறது, அதுக்கப்புறம் அங்கே ஆசிரமத்தை பார்க்கறது, ரைட். அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜாக நமக்கு வந்து காமிக்க போகிறார் அங்கே, அழகா இருக்கும். ஸோ முதல்ல வந்து அந்த ஆசிரமத்தை சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த காடுகளை சொல்றது, காணனைஹி உபகூடம் அனதி தூரம் இவ கத்வா, அனதி தூரம் இவ கத்வா, கொஞ்ச தூரம் போன உடனே, ரொம்ப தூரம் இல்லை கொஞ்ச தூரம் போன உடனே, திசி திசி எல்லா திக்குகளிலும் காணனைஹி உபகூடம், காடுகளினால் அப்படியே வந்து இட் வாஸ் சரௌண்டட் பை இட்னு அர்த்தம், உபகூடம்னா அப்படியே மறைக்கப்பட்டது. ஒரு ஆசிரமம் வந்து அது வந்து நிறைய மரங்களுக்கு நடுவில் தானே இருக்கும், அப்போ அந்த மரங்கள்லாம் எப்படி இருந்தது, குசும வருஷம் புஷ்ப வருஷம் எப்போ பார்த்தாலும் அங்கே வந்துட்டே இருக்குது,
பார்க்கறதுக்கு வந்து இந்த மீட்டியார் ஷவர் மாதிரி இருந்துதான். தாரகா வருஷமிவ அசீத் அப்படின்னு பூர்ணோபமாங்க. சதா சந்நிகித எப்பொழுதும் குசும பலைகி, சதா சந்நிகித குசும பலைகி, எப்போ பார்த்தாலும் அதில் புஷ்பங்களும் பழங்களும் இருந்துட்டு இருக்கக்கூடிய மரங்கள், ரைட். சதா எப்பொழுதும் சந்நிகித கூட இருக்கக்கூடிய குசும பலைகி, புஷ்பம் பழம் இவைகளை கொண்டதும், அதுக்கப்புறம் குசும நிகரம் அனில சலிதம் அனவரதம் அதிதவளம் உத்ஸ்ருஜத்பிஹி கானனைஹி உபகூடம். அந்த கானனைஹிக்கு இந்த குசும பலைஹி அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஸோ தாரகா வருஷம் இவ, ஒரு ஒரு மீட்டியர் ஷவர், தாரா நட்சத்திரங்களினுடைய ஒரு மழை பொழிந்தால் அது வந்து எப்படி சுபசூச்சகமோ அந்த மாதிரி இந்த புஷ்பங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அங்கே எல்லா விதமான அதர்மத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர் மாதிரி இருந்து தான் அந்த புஷ்பங்கள் தாரா வருஷம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற. அதர்ம விநாச பிசுனம் தாரகா வருஷம் இவ குசும நிகரம், அந்த குசும நிகரம்க்கு அட்ஜெக்டிவ் அது, ரைட்டா. அதர்மத்தை நாசம் செய்வதற்கு பிசுனம் சுட்டி காமிப்பது போல் இருக்கக்கூடிய தாரகா வருஷம் ஒரு நட்சத்திர மழையை போல், குசும நிகரம் புஷ்பத்தின் கூட்டமானது, அனில சலிதம் காற்றினால் அசைக்கப்பட்டதும், அனவரதம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய, அதி தவளம் உத்ஸ்ருஜத்பிஹி ரொம்ப ஒரு வெள்ளையா அது பொழிஞ்சுண்டே இருக்கு. உத்ஸ்ருஜத்பிஹி விடுகின்ற அது வந்து அந்த புஷ்பங்களை வந்து கீழே கொட்டின்றே இருக்கு, அதே சமயத்துல அந்த மரத்துல புஷ்பங்கள் இருந்துட்டே வேற இருக்கு, ரைட்டா. காத்து அடிச்சுட்டு இருக்கு, அதனால புஷ்பம் கீழே கொட்டின்றே இருக்கு. ஸோ அனவரதம் அதி தவளம் அதர்ம விநாச பிசுனம் தாரகா வருஷம் இவ குசும நிகரம் உத்ஸ்ருஜத்பிஹி கானனைஹி, அப்படி அன்மையும் வரணும் அங்க, புரியுறதா? சதா சந்நிகித குசும பலைஹி எப்பொழுதும் புஷ்பம் பழம் இருக்கக்கூடியதுமான, அதுக்கப்புறம் அதி தவளம் மிக வெள்ளையான, அனவரதம் எப்பொழுதும் அனில சலிதம் காற்றினால் அசைக்கப்பட்ட குசும நிகரம் புஷ்ப கூட்டத்தை, அதர்ம விநாச பிசுனம் அதர்மத்தை நாசம் செய்வதற்கு ஒரு பிசுனம் சுட்டி காண்பது போல் இருக்கக்கூடிய தாரகா வருஷம் இவ நட்சத்திர மழையை போல் உத்ஸ்ருஜத்பிஹி, அந்த புஷ்ப கூட்டத்தை அது அப்படியே பொழிகின்ற, கானனைஹி கானனம் கர்ச்சி காடு, இங்க வந்து காடுங்கிற டைரக்ட் மீனிங் எடுத்துக்காத, காட்டுல இருக்கக்கூடிய மரங்களை எடுத்துக்கணும், ரைட்டா. ஸோ அந்த காட்டு மரங்களினால் உபகூடம் மறைக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அனவரத ஆக்ய ஆகுதிஹி பிரீதைஹி சித்ரபானுபிஹி சசரீரம் இவ சசரீரம் இவ முனிஜனம் ஏவ சரீரம் ஏவ முனிஜனம் அமரலோகம் நினீஷுபி நினீஷுபிஹி இப்போ முதல்ல மரங்கள் வந்து மூடி இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போன உடனே அங்கிருந்து அந்த தூமம் வருமோ இல்லையோ, புகை மண்டலத்தை பார்க்கும், புகை ரேகை, அனவரத்தம் எப்போ பார்த்தாலும் அவள் வந்து ஹோமம் பண்ணின்னு இருக்கிறதுனால அங்கே புகையினுடைய ஒரு தூம லேகா, புகையினுடைய ரேகைங்கிறது தெரியும். அடுத்தது, ரைட், இப்போ அந்த அந்த புகை ரேகை எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ஸ்வர்க்கத்துக்கு ஒரு சோபானம் கட்டின மாதிரி இருக்கு, படிக்கட்டு கட்டின மாதிரி இருக்கு ஸ்வர்க்கத்துக்கு. என்ன அப்படியே சரீரத்தோடு அந்த முனிஜனங்கள் எல்லாரையும் அப்படியே ஸ்வர்க்கத்துக்கு ஏத்துற மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு, அதை காமிக்கிற மாதிரி இருக்கான். அவ்வளவு அவ வந்து அனவரத்தம் நெய்ய விட்டு ஆகுதி பண்ணி இத அக்னிய வளர்த்துண்டே இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் அங்க வந்து புகையினுடைய ஒரு ரேகா இருந்துட்டே இருக்கு. அந்த புகை ரேகா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு இந்த இந்த சரீரத்தோட முனிவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புற ஒரு சோபான மார்க்கம் மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. அனவரத ஆஜ்ய ஆகுதி பிரீதைஹி, அனவரத்தை எப்பொழுதும்
ஆஜ்ய ஆகுதி நெய்யினுடைய ஆகுதியினால் பிரீத்தைகி சந்தோஷமடைந்த சித்திரபானுபிகி அக்னிகளினால், சித்திரபானுங்கிறது அக்னி, நெருப்புகளினால் முனிஜனம் சசரீரமேவ அமரலோகம் தினீஷுபிகி, முனிஜனம் முனிவர்களை சசரீரமேவ ஷரீரத்துடனேயே அமரலோகம் ஸ்வர்கலோகத்திற்கு நினீஷுபிகி நேதும் இச்சுபிகி அழைத்து செல்ல ஆசைப்படுகின்ற அக்னிகளினால். புரியுறதா, அந்த அக்னிக்கு தான் ஆசையா இருக்கான் இந்த முனிவர்கள் எல்லாரையும் ஐஷன் போகணும்னுட்டோ, ஏன்னா அப்படி அது வந்து சந்தோஷப்படுத்தி இருக்க அந்த அக்னிய இந்த முனிவர்கள். என்னத்தினால? அனவரத ஆஜ்ய ஆகுதி பிகி, ரைட். ஸோ அனவரத ஆஜ்ய ஆகுதி பிரீத்தைஹி, இவா ஏராளமான ஆகுதி நெய்யினால ஆகுதி பண்ணி பண்ணி சந்தோஷமடைந்த அந்த அக்னிகள் சித்திரபானுபிகி, முனிஜனம் சசரீரமேவ அமரலோகம் நினீஷுபிகி, அந்த முனிவர்கள் எல்லாரையும் அப்படியே சரீரத்தோட சொர்க்கலோகத்துக்கு ஐஷன் போகணுங்கிற ஆசையப்பட்டுண்டு அந்த அக்னிகள் என்ன பண்றது, தூமலேகா சலேன, தூமலேகாங்கிற ஒரு உத்தூயமான தூமலேகா சலேன, உத்தூயமான வீசப்படுகிறது அந்த அக்னியினால அப்படியே மேலே கலப்பப்படுறது என்னது, அந்த தூமம், ரைட். அந்த தூமலேகா சலேன, அந்த புகையினுடைய ஒரு ரேகா அப்படிங்கிற ஒரு வியாஜத்துல ஆபத்தியமான கட்டப்படுகின்ற சொர்க்க மார்க, சொர்க்கத்திற்கு மார்க்கம் வழி, அதில் செல்லக்கூடிய சோபான சேத்தும் இவ, ஒரு படிக்கட்டுனால கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் சேத்து மாதிரி இருந்துதான் அந்த அணைக்கட்டு மாதிரி இருந்தது அந்த தூமலேகா. இவ உபலட்சியமானம், இது வந்து உத்ரேக்ஷா, ரைட்டா? புரியறதா உங்களுக்கு, திருப்பி சொல்லணுமா? அந்த வியாஜத்துல ஒரு மார்க்கத்தை கட்டி விட்டா மாதிரி இருக்குங்கிறார். ஆபத்தியமான சொர்க்க மார்க்கம், ஆபத்தியமான அப்படின்னாக்கா ஒரு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் மாதிரி, சொர்க்க மார்க்கம் சொர்க்கத்தின் வழியை கமனம் செல்வதற்கு சோபான சேத்துக்கு படிக்கட்டு என்கிற ஒரு பிரிட்ஜ், சேத்துனா பிரிட்ஜ், இவ உபலட்சியமானம் போல் இருக்கிறது. ஆமா, காணப்படுகிறது. உபலட்சியமானம்னா காணப்படுகிற, காண அதை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கிற அந்த ஆசிரமம்னு அர்த்தம். அங்க இருக்கிற கிளி எல்லாம், நிறைய கிளி கூட்டங்கள் இருக்கு, அந்த கிளி கூட்டம் எல்லாம் நல்ல வாச்சால வாயாடுறது, நல்லா பேசுறது, பேசுகின்ற கிளி கூட்டம் அங்க இருக்கு. அது என்னத்தை சொல்றது அப்படின்னா, அனவரத ஸ்ரவண கிரகீத வஷட்காரம், வஷட்டுன்னுட்டு அவ சொல்லி ஹோமம் பண்றா இல்லையா, அந்த வஷட்காரத்தை அது காதுல வாங்கிட்டு இருக்கான், திருப்பி 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 அதை கேட்டிருக்கு. அந்த அந்த வஷட்டு ஸ்வாஹா இந்த மாதிரி வார்த்தைகளை தான் கேட்டிருக்கு, ரைட். அதை அப்படியே ரிப்பீட் பண்றதா அந்த கிளியெல்லாம், அங்க இருக்கக்கூடிய கிளிகள், எது அப்படிப்பட்ட ஆசிரம பதம். ஓகே, ஸோ அனவரத்தை எப்பொழுதும் ஸ்ரவண கேட்ட கிரகித வாங்கி கொண்ட ஆர் புரிஞ்சுண்ட வஷட்காரம், அந்த வஷட்டுங்கிற ஒரு வார்த்தை, அதை வாச்சால பேசுகின்ற சுககுல கிளிகளின் கூட்டம் உடைய ஆசிரமம் அவசியம். பரிச்சித சாகா மிருக கர மிருக கிருஷ்டி நிஷ்காசிய அங்க வந்து நிறைய அந்த வயசான இவாள்லாம் இருக்கா, அந்த தாபசம் கண் தெரியாத சில வயசான இவாள்லாம் இருக்கா, அது என்ன, முனிவர்கள், அந்த வயசான முனிவர்கள் எல்லாம் வந்து உள்ள ஐஷன் வருதும் வெளியில ஐஷன் போறதும், சில பேர் ஐஷன் போடுமோ இல்லையோ கண்ணு தெரியாது, அந்த தாபசம் வேற. அது ஐஷன் போறதுக்கு என்னன்னா, அங்க நிறைய குரங்குகள் இருக்கான்,
அந்த குரங்குகளுக்கு வந்து இவாளை ரொம்ப பரிச்சயம் உண்டு. அதனால அந்த குரங்கு கையை பிடிச்சி அந்த வயசானவாளை வெளில அழிச்சின்னு போயிட்டு உள்ள அழிச்சின்னு வருதான். அப்படிப்பட்ட ஆசிரமமா பரிச்சித பரிச்சயம் அடைந்த ரொம்ப ஒரு ஃபெமிலியாரிட்டியோடு இருக்கக்கூடிய சாகாமிருக குரங்கு, அதனுடைய கை கரை, அதனால் ஆக்ருஷ்டி, அந்த கை பிடிப்பினால் நிஷ்காசியமான வெளியே அழிச்சின் வரப்பட்ட பிரவேசியமான உள்ளே அழைத்து செல்லப்படுகின்ற ஜரத் அந்த தாபசம், ஜரத்து வயதான அந்த கண் தெரியாத தாபசம், முனிவர்கள் கொண்ட ஆசிரமம். அந்த அந்த சீனே அழகா இருக்கு யோசிச்சு பாக்குறது. உபச்சரியமான அதிதி வர்க்கம், அங்க இருக்கக்கூடிய அதிதிகள் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் உபச்சரியமானம், தட் இஸ் அவளுக்கு வந்து ஒரு தே ஆர் ட்ரீட்டட் வித் கர்டிசி. அந்த கடைசி வரைக்கும் படிச்சுன்னு வந்துருங்கோ எல்லாத்தையும், சின்ன சின்ன அட்ஜெக்டிவ் தான். உத்திஷ்யமான ஸ்ராத்த கல்பம், வியாக்கியாயமான யஜ்ஞ வித்யம், ஆலோக்கியமான தர்மசாஸ்திரம், வாக்கியமான விவித புஸ்தகம், விசாரியமான சகல சாஸ்திரார்த்தம், அதிருஷ்டபூர்வம் கலிகாலஸ்ய அபரிச்சிதம் அனு அனிருதஸ்ய அஸ்ருதபூர்வம் அனங்கஸ்ய அதிரமணீயம் அபரம் இவ பிரம்மலோகம் ஆசிரமம் அப்ரஷ்யத். அபஷ்யம் நாம் பார்த்தேங்கிறது அந்த கிளி. ரைட், ஸோ உபச்சரியமான அதிதி வர்க்கம், அங்கே அதிதிகளுக்கெல்லாம் ஒரு உபச்சாரம் செய்யப்படுகின்ற, உத்திஷ்யமான ஸ்ராத்த கல்பம், ஸ்ராத்தம் ஆனது உத்திஷ்யமானம் ஏற்பாடு செய்யப்படுகின்றதுமான, அங்கங்கே நிறையா வந்து அந்த ஸ்ராத்தத்தினுடைய ஒரு விஷயங்கள்லாம் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறா எல்லாரும், வியாக்கியாயமான யஜ்ஞ வித்யம், சாக்ரிஃபைஸ் அந்த யாக யஜ்யங்களை பற்றி வியாக்கியானம் செய்யப்படுகின்றது. ஓகே, அப்புறம் ஆலோச்சியமான தர்மசாஸ்திரம், தர்மசாஸ்திரமானது சதா ஆலோசனை செய்யப்படுகின்றது, வாச்சியமான விவித புஸ்தகம், பல புஸ்தகங்கள் படிக்கப்படுகின்றதும், விசாரியமான சகல சாஸ்திரார்த்தம், சாஸ்திரங்களினுடைய அர்த்தமானது விசாரிக்கப்படுகின்றதும் ஆன அந்த ஆசிரமம் அபஷ்யம். அப்புறம் கலிகாலசிய அதிருஷ்டபூர்வம், இந்த கலியில இதுவரைக்கும் பார்க்காத அன்றத்திய அபரிச்சிதம், பொய்யிக்கு ஒரு இடமே இல்லாத, நாட் அட் ஆல் ஃபெமிலியர் வித் இது பொய்யி, லைஸ். அஸ்ருதபூர்வம் அனங்கசிய, மன்மதனோட ஒரு பேச்சே கேட்காத இருக்கக்கூடிய அதிரமணீயம் அழகான அபரம் பிரம்மலோகம் இவ, இன்னொரு ஒரு பிரம்மலோகம் மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரமம் அபஷ்யம், பேர்பட்ட ஒரு ஆசிரமத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிறது. ஸோ ஆசிரமம் அபஷ்யம், அடுத்தது படிங்க. யத்ர ச மலினதா ஹவி ஹவிஹி தூமேஷு ந சரிதேஷு முகராகஹ சுகேஷு ந கோபேஷு தீக்ஷ்ணதா குஷாக்ரேஷு ந ஸ்வபாவேஷு சஞ்சலதா கதலீதலேஷு ந மனஹ மன மனஹசு மனசு மனசு மனசு. இது வந்து இவரோட ஒரு ஃபேமஸ் வே ஆஃப் சேயிங், நிறைய இடத்துல நீங்க பாப்பேல் இவரோடது காதம்பரியில எஸ்பெஷலி, அதாவது எத்திர மலினதா அழுக்குத்தன்மைங்கிறது வந்து ஹவிர் தூமேஷு அந்த ஹவிஸ்னுடைய புகையில வேணா இருக்குமே தவிர எல்லாருடைய சரித்திரத்துல இருக்காது மலினதாங்கிறது. அதாவது மலினதாங்கிறது அந்த தொட்டா அழுக்காகிறதோ இல்லையோ நமக்கு, அண்ட் அப்பழுக்கற்ற ஒரு சாரித்திரத்தை உடைய மனிதர்கள் தான் அந்த ஆசிரமத்துல இருப்பா அப்படிங்கிறார். அப்புறம் முகராகா சுகேஷு ந கோபேஷு, முகம் வந்து அப்படியே கலர் மாறுறது, கோபத்தினாலையும் மாறும், வெறும்னு கலர் இந்த கிளி பிள்ளைக்கெல்லாம் வந்து அதனுடைய பீக்ஸ் வந்து மாத்திரம் தனியாக ரெட்டாக இருக்குமோ இல்லையோ, அந்த செஞ்சு பூட்டம் மாத்திரம் வந்து ரெட்டாக இருக்கும். அந்த முக ராகம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவப்புத்தன்மைங்கிறது சுகேஷு கிளிகளில் தானே தவிர ந கோபேஷு கோபமான மனிதர்கள் கோபம் அடைந்து அதனால் முகத்தினுள்ள ஒரு செவப்பு வந்ததுங்கிறது கிடையாது அந்த இடத்துல. எங்க எத்தனை ஆசிரமேன்னு அர்த்தம். தீக்ஷ்ணதா
குஷாகிரேஷு, கூர்மையா இருக்கும் தன்மைங்கிறது குஷ அக்ரேஷு, குஷங்கிற அந்த தர்ப்ப புல்லனுடைய முனையில வேணா தீக்ஷ்ணம்ங்கிறது இருக்குமே தவிர ஸ்வபாவத்துல ஒரு ரூக்ஷ பாவம்ங்கிறது இருக்காது. ஷார்ப்பா பேசினா ஒருத்தான் அப்படிங்கிறதே கிடையாதே தவிர, அந்த ஷார்ப்னஸ்ங்கிறது எங்க இருக்கும், அந்த தர்ப்ப புல்லுல இவ வெட்டி வெட்டி எடுக்கிறாளோ இல்லையோ தர்ப்ப புல்லு, அதனால அது வந்து கூர்மையா இருக்கு. அப்புறம் சஞ்சலதா, ஒரு ஃபிக்கல் மைண்டட்னஸ்ங்கிறது கதலீதலேஷு, அந்த காத்துல அசையற அந்த வாழை இலக்கி ஒன்னா இருக்குமே தவிர அசைவு சஞ்சலம்ங்கிறது மனசுல ஒரு சஞ்சலம்ங்கிறது கிடையாது. அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிஹேவியர் அவளுக்கு, அப்படிப்பட்ட ஆசிரமம். அடுத்தது தசியச்ச தசியச்ச ஏவம் விதசிய மத்திய பாகம் மத்திய பாக மண்டல மண்டலம் அலங்குர்வானஸ்ய ரக்த அசோக அந்த உபவிஷ்டம் பகவந்தம் ஜாபாலிம் அபஷ்யம் கடைசியில போய் முடியறது. இது வந்து ஜாபாலி மகர்ஷியினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். அங்க அந்த ஏவம் விதசிய தஸ்ய ஆசிரமம்ங்கிறது அந்த ஆசிரமத்துக்கு தான் அதை சொல்றது குறிக்கிறது. ஸோ இப்பேற்பட்ட மத்தியபாக மண்டல அலங்குர்வானஸ்ய, மத்தியபாக அப்படிங்கிறது பூமி, ஏன்னா பூமி பாத்தாளம் ஸ்வர்க்கம், அதனால பூமிங்கிறது மத்தியபாகம். அந்த பூமி மண்டலத்தினுடைய ஒரு அலங்கார பூதமாக இருக்கக்கூடிய ஏவம் விதசிய தஸ்ய இப்பேற்பட்ட இந்த ஆசிரமத்தினுடைய ரக்த அசோக தரோகோ, ஒரு ரக்தாசோகம் அங்க இருக்கு, அந்த ரக்தாசோகத்தினுடைய மரத்தினுடைய அடிபாகத்துல அதாயாம் அதஹா அதற்கு கீழே ஒரு சாயாயாம் நிழலில், ஓகே நிழலில் உபவிஷ்டம் உட்கார்ந்திருக்கக்கூடிய பலித்த பாண்டு காபிஹி பாண்டு ராபிஹி ராது சரியாவே பாண்டுராபிஹி அமரலோகம் ஆரோணும் புண்ணிய ரஜ்ஜுபிஹி இவ உபசங்கிரஹீதாபிஹி ஜடாபிஹி உபசோபமானம். ஜடாபிஹி உபசோபமானம், ஜடைகளை தரிச்சுண்டு அப்படியே அழகா இருக்கக்கூடிய அந்த ஜாபாலி மகர்ஷிய பார்த்தேன், ஜாபாலி முனிவரை பார்த்தேன். ரைட், அந்த தலையில ஜடைகள் எப்படி இருக்கு, அந்த ஜடைகளுக்கு தான் பாக்கி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனா வருது. ஆயாமினி பிகி நல்ல நீளமாக இருக்கக்கூடிய தலைமுடி, பலித பாண்டுராபிகி பலித்தம் இது பலித்தம்ங்கிறச்சு வெள்ளையாயிடுது, நர நரமுடியின நரையினால் பாண்டுராபிகி வெள்ளையாக இருக்கக்கூடிய அமரலோகம் ஆரோடும் புண்ணியரஜு பிரிவ உபசங்கிரகிதாபிகி அப்படியே கட்டப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன எது மாதிரி இருக்கு அது பார்க்கறதுக்கு, ஸ்வர்கலோகத்துக்கு ஏறுறதுக்கு அப்படியே கயரை கட்டினா மாதிரி இருக்கும், அது சேர்த்து வச்சிருக்கு பார்க்கறதுக்கு. அப்படின்னா அவ்வளவு புண்ணியம் அவர், அவரை பார்த்தாலே நமக்கு மகாபுருஷ சேவனம்னு சொல்றச்சு தர்சனமே புண்ணியம்ங்கிறமோ இல்லையோ அந்த மாதிரி. ஸோ அமரலோகம் ஆரோடும் ஸ்வர்கலோகத்திற்கு ஏறுவதற்காக சங்கிரகீதாபிகி கட்டப்பட்ட புண்ணிய ரஜ்ஜுபிகி இவ புண்ணியமான ஒரு கயரை போல் இருக்கக்கூடிய ஜடாபிகி ஜடைகளினால் உபசோபமானம் அழகாக விளங்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய பகவந்தம் ஜாபாலிம் அபஷ்யம். அடுத்த அட்ஜெக்டிவ் அதி சபல சபலானாம் இந்திரிய அஸ்வானாம் அந்த சம்யம சம்யமன ரஜ்ஜுபிஹி இவ ஆத்ததாபிஹி கண்டநாடிபிஹி நிரந்தர சம்பத்த கந்தரம். அவருடைய தோள்பட்டையில என்னன்னா இந்த நாடி எல்லாம் இருக்கு தெரியறது, வயசானா சுருங்கி போய் அந்த நாடி நன்னா அப்படியே புடச்சு நிற்கும் தெரியுமோ இல்லையோ, அது வந்து கழுத்துல இன்னும் நன்னா தெரியும். அந்த கழுத்துல இருக்கக்கூடிய கழுத்திலேருந்து அப்படியே இட் வில் எக்ஸ்டெண்ட் டு த ஷோல்டர்ஸ், அப்படி இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்திரியங்கிற ஒரு ஒரு குதிரைய கட்டி வைக்கிறதுக்கு ஒரு ரஜ்ஜு வேணுமோ இல்லையோ அந்த ரஜ்ஜு மாதிரி இருக்கா அந்த கழுத்துல இருக்கக்கூடிய நாடி, அது அப்படியே உள்ள அடக்கி வச்சிருக்காராம் தன்னுடைய இந்திரியங்களை. அப்பேற்பட்ட ஒரு ஒரு யதி
சம்யமம் உடையவர். ரைட். அதி சபலானாம், மிகவும் சபலமாக இருக்கக்கூடிய இந்திரிய அஸ்வானாம், இந்திரியம் என்கிற குதிரைகளினுடைய அந்த சம்யமன ரஜ்ஜுபிகி, அதை உள்ளடக்கக்கூடிய கயறுகளை போல் இவ ஆததாபிகி, நீளமாக இருக்கக்கூடிய கண்டநாடிபிகி, கழுத்தினுடைய நரம்புகளினால் நிரந்தர எப்பொழுதும் சம்பத்த கந்தரம் சேர்ந்திருக்கக்கூடிய தோள்பட்டையை உடையவருமான அந்த ஜாபாலி முனிவர். ரைட். தோள்பட்டையில அந்த கண்ட நாடிங்கிறது இருக்கு, நரம்புகள் இருக்கு, அந்த நரம்புகள் நீளமா இருக்கு. ஆததாபிகி கண்டநாடிபிகி நிரந்தர சம்பத்த கந்தரம். அந்த நீளமா இருக்கக்கூடிய கழுத்து நாடி எப்படி இருக்கு, எது போல இருக்கு பாக்கிறதுக்கு? அதி சபல இந்திரிய அஸ்வானம் அந்த சமயன சமய சம்யமன ரஜ்ஜுபிகி இவ. அந்த இந்திரியங்கள் குதிரை மாதிரி அப்படியே தலைதிரிக்கு ஓடக்கூடிய குதிரை மாதிரி இருக்கிற அந்த இந்திரியங்களை உள்ள அடக்கி கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கயிறு வேணும், ஒரு கயிறு வேணும். அந்த கயிறு மாதிரி இருக்கான் இந்த நாடி. நீளமாக இருக்கக்கூடிய ஆயத்தம்னு அர்த்தம். சாகரானாம் தேஜசா சவிதுஹு சம்விபாகம் இவ குர்வாணாம் குர்வாணம் குர்வாணம் இருங்க. ஸ்தைரியேண அச்சலானாம் காம்பீரியேண சாகராணாம் தேஜசா சவிதுஹு சம்விபாகம் இவ குர்வாணம். என்னன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் இந்த மூணும், ஸ்தைரியம் ஒரு ஸ்திரத்தன்மை சஞ்சலம் இல்லாத தன்மை, காம்பீரியம் டெப்த்து டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தேஜஸ் ஒரு பிரகாசம். இந்த மூன்று குணங்களும் அவர்கிட்ட ஏராளமாக இருக்கிறதுனால ஹீ கேன் ஷேர் இட் வித் எவ்ரிபடியா. யாரோட அவர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த ஸ்தைரியம் ஸ்திரத்தன்மைங்கிறத வந்து அச்சலானாம் அச்சலானாம் மத்தியேன்னு எடுத்துக்கணும் அங்கே. இந்த சிக்ஸ்த்து கேஸுக்கும் அமங்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அதை ரைட்டா. ஸோ அந்த அந்த அச்சலானாம் மத்தியேங்கிற அர்த்தத்தில், ஸோ ஸ்தைரியேன ஸ்திரத்தன்மையினால் அச்சலானாம் மத்திய சம்பிபாகம் குர்வாணம் இவ. அந்த மலைகளுக்கெல்லாம் தன்னுடைய ஸ்திர குணத்தை கொடுத்துட்டாராம், அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாராம் அந்த குணத்தை. அதுக்கப்புறம் காம்பீரியேன கம்பீரதாவை வந்து சாகரங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார், ஏழு சமுத்திரமும் இல்லையோ. அதுக்கப்புறம் தேஜசா சவிதுஹு, தன்னுடைய பிரகாச ஸ்வரூபத்தை பிரகாசத்தை வந்து சூரியனோட அவர் பகிர்ந்துட்டாராம். அது போல இருந்தது இங்க உத்ரேக்ஷது தானே. ஸ்தைரியேன ஸ்திரத்தன்மையினால் அச்சலானாம் மலைகளுக்கு நடுவில், காம்பீரியேன கம்பீரத்தனத்தினால் சாகரானாம் சமுத்திரங்களுக்கு நடுவில், தேஜசா சவிதுஹு பிரகாசத்தினால் சூரியனுக்கு நடுவில் சம்விபாகம் குர்வாணம் இவ. அப்படியே பிரித்து கொடுப்பது போல் இருக்கக்கூடிய ஜாபாலி முனிவர். புரியுதா? கருடன் போல ஸ்வப்ரபாவ உபாத்த திஜா திஜா அதிபத்தியம் ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் திஜாதிபத்தியம் ஷம்தனும் ஷம்தனும் இவ பிரிய சத்யவிரதம் பகவந்தம் ஜாபாலிம் அபஷ்யம். வைனதேயம் இவ விது விரோத அலங்காரம், உங்களுக்கு ரெட் ஸ்லேஷ வருது இங்க, சாரி விரோத அலங்காரம் ஸ்லேஷ இங்க. வைனதேயம் இவ கருடனை போல உங்களுக்கு வந்து இது என்ன, ஸ்வப்ரபாவ தன்னுடைய பிரபாவத்தினால் உபாத்த ஏற்பட்ட த்விஜ ஆதிபத்தியம், பிராமணர்களுக்கு நடுவுல ஒரு ஆதிபத்தியம் ஒரு முக்கியத்தனத்தை அவர் அடைஞ்சிருக்கார். ஓகே, இவர் தான் ஹி ஹஸ் பிகம் த லீடர் ஆஃப் ஆல் த பிராமின்ஸ் பை ரைட்டு. தன்னுடைய தேஜஸ்னால பிரபாவத்தினால அவருக்கு வந்து சம்பாதிக்கப்பட்ட உபாத்தம் கிடச்சி அர்ஜிதம்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ சம்பாதிக்கப்பட்ட த்விஜ ஆதிபத்தியம், பிராமணர்களுக்கு நடுவில் ஒரு ஆதிபத்தியம். அந்த பக்ஷி த்விஜங்கிறதுக்கு வந்து பக்ஷின்னு ஒரு அர்த்தம், பிராமணன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா த்விர் ஜாயத்தே இது பிராமணா, ரெண்டு தடவை பிறக்கிறான் பூனலுக்கு அப்புறம் ரெண்டாவது பிறப்பு. பக்ஷிங்கிறது என்னன்னா அண்டமா ஒரு தடவை பிறக்கிறது, அண்டத்திலிருந்து ரெண்டாவது பிறப்பு அதுக்கு. ஸோ எப்படி கருடன் வந்து பக்ஷிகளுக்கெல்லாம் அதிபதியாக ஒரு ஒரு தன்னுடைய பிரபாவத்தினால அந்த ஒரு ஆதிபத்தியத்தை அவன் சம்பாதிச்சுட்டானோ,
நாயகனா இருக்கும் தன்மையை சம்பாதிச்சுண்டானோ, அதே போல பிராமணர்களுக்கு நடுவுல தன்னுடைய பிரபாவத்தினால ஜாவாலி முனிவர் தன்னுடைய ஆதிபத்தியத்தை சம்பாதிச்சுண்டார். அதுக்கப்புறம் சந்தனும் இவ சந்தனு மகா மகாராஜாவை போல பிரிய சத்யவிரதம், சந்தனுவுக்கு எப்படி சத்யவிரதா சாத்தியவதி இருக்காளே, சத்தியவதி சத்தியவதி எப்படி பிரியமோ, அதே போல இவருக்கு வந்து சத்தியம்ங்கிற ஒரு விரதமானது அவருக்கு பிரியமா இருந்தது ஜபாலி ஜாபாலி முனிவருக்கு. இங்க எல்லாம் வந்து ஸ்லேஷ. பகவந்தம் ஜாபாலிம் அபஷ்யம், அப்பேற்பட்ட ஜாபாலி முனிவரை பார்த்தேன். அவரை பார்த்துட்டு இதனுடைய மனசுல என்னென்னலாம் ஓடித்து, எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு மகா முனிவருனுடைய ஒரு தர்சனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்ல போறது இந்த